வணக்கம் வெல்கம் டு தனாசார் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்மிஷன் சீரீஸ் அதில் சிக்ஸ்த்து வீடியோ பார்க்குறோம் இந்த வீடியோவில் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இந்த கோர்ஸ் சார்ந்த இம்பார்ட்டண்ட் டீடைல்ஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த கோர்ஸோட இன்ட்ரடக்ஷன் அடுத்து செகண்ட் ஒன் எலிஜிபிலிட்டி தேர்டு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸுக்கு நம்மளோட டுவெல்த் மார்க்லேருந்து எப்படி கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த காலேஜஸில் நமக்கு பிஎஸ்சி அக்ரிக்கான சீட் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறது அடுத்து ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா ஃபீஸ் டீடைல்ஸ் சிக்ஸ்த்து ஒன் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் பார்க்குறோம் அடுத்தது லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்தது அதாவது ரேங்க் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது வந்து எப்படி இந்த கோர்ஸுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அண்டு காலேஜ் எப்படி ஜாயின் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில் எயித்து பாயிண்ட்டாக பார்க்குறோம் அண்டு நைன்த் ஒன் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் செக்டர் ரெண்டுலேயுமே பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது எந்தெந்த காலேஜஸ்ல எல்லாமே இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் பார்க்குறோம் ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வேளாண்மை துறை அல்லது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நாடு அதனால் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது பிஎஸ்சி அக்ரி பொறுத்த வரைக்கும் எவர் கிரீன் டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்க போகுது ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ஏரியாலாம் படிக்க வேண்டியிருக்கும் என்னென்ன ஏரியாலாம் கவர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ இது சம்ந்தமான டீடைல்ஸ் படிப்போம் அதுக்கு அடுத்தது சாயில் சயின்ஸு நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் டீடைல்ஸ் லேண்ட் சர்வேயிங் அண்டு பயோடெக்னாலஜி ஸோ இது சார்ந்த மேக்சிமம் தகவலும் ப்ளஸ் அடிஷ்னல் சேர்த்து நீங்கள் படிப்பீங்க இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு ரெகனைஸ்டு போர்டில் டென் ப்ளஸ் டூ பேட்டர்னில் படித்து பாஸ் ஆகிருக்கணும் நீங்கள் பிஎஸ்சி அக்ரிக்காக ப்ளஸ் டூவில் ஸ்கோர் பண்ண வேண்டிய மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படி பாருங்கள் ரைட் சைடில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ப்ளஸ் டூவில் இருக்கணும் அதே மாதிரி பிசியில் வரீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலேயும் எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலேயும் அண்ட் எஸ்சிஎஸ்டியாக இருந்திங்கன்னா ஜெஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தால் போதும் ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு கீழே உங்களோட மார்க்கு இந்த இருந்தால் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் ஓகேவா ஸோ இது கவனமாக பார்த்துக்கோங்க அண்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னா அதாவது நீங்கள் படிக்கிற கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் டுவெல்த்தில் இருந்துருக்கணும் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதாவது மேக்ஸ் பயோ பாருங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் அல்லது நீங்கள் வந்து பயோ கம்ப்யூட்டர் கூட படிச்சிருக்கலாம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்ட் ஆனது அதே மாதிரி நீங்கள் பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலும் அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஜுவாலஜி ஸோ இந்த சப்ஜெக்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிள் தான் நெக்ஸ்ட் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதாவது மேக்ஸ் பயோவாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் மேக்ஸ் எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி பை டூவால் டிவைட் பண்ணிக்கணும் இப்போ வர ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களோட கட் ஆஃப் அடுத்தது சப்போஸ் நீங்கள் வந்து பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸுக்கு பதிலாக இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்குவாங்க ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பை டூ போட்டுக்கணும் உங்களுக்கு இங்கேயும் வந்து அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு மார்க் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து பியோர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஜுவாலஜி எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணிக்கிட்டு பை டூ போடணும் அப்போ உங்களுக்கு இங்கேயும் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு உங்களோட கட் ஆஃப் மார்க் கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு எயிட்டி மார்க் எடுத்திருக்கீங்க கெமிஸ்ட்ரியில் ஒரு எயிட்டி டூ வாட்டனியில் எயிட்டி ஃபோர் ஜுவாலஜியில் எயிட்டி ஃபோர் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் அப்போ என்ன கிடைக்கும் எயிட்டி ப்ளஸ் எயிட்டி டூ ப்ளஸ் எயிட்டி ஃபோர் ப்ளஸ் எயிட்டி ஃபோர் ஹோல் டிவைடட் பை டூ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி பை டூ ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் இந்த கால்குலேஷன்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாம் சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கீழே பாருங்கள் பொதுவாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பதினாலு கான்ஸ்டியூஷனல் காலேஜஸும் அண்டு டுவெண்ட்டி எயிட் அஃபிலியேட்டட் காலேஜஸும் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற சீட் டீட்டெயில்ஸ் பாருங்கள் நான் மேலே ப்ளூ கலரில் சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஆறுநூறு சீட்ஸ் இருக்குது கான்ஸ்டியூஷனல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூறு இருக்குது இது இல்லாமல் செல்ஃப் ஃபினான்ஸிங் கோர்ஸும் இருக்குது இந்த காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதாவது என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லைட் போகலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான டீட்டெயில் ஃபீஸ் தான் பாருங்கள் பிஎஸ்சி அக்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் பர் இயர் இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் பிஎஸ்சி அக்ரிக்கான ஃபீஸ் இதுவே நீங்கள் வந்து பிடெக் அக்ரி படிக்கிறீங்க அப்படின்னா பெர் இயருக்கு பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் ஸோ பிஎஸ்சி அக்ரி ஜஸ்ட்டு தேர்ட்டி தௌசண்டில் முடிச்சிடலாம் நான் சொல்கிறது ரெண்டுமே வந்து பெர் இயருக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற ஃபீஸ் ஓகேவா ரைட்டு அடுத்த டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் பாருங்கள் இது வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸு அப்போ நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டும்போது அந்த தேர்ட்டி தௌசண்ட் இன்ட்டு ஃபோர் போட்டுக்கிட்டிங்கன்னா இயர் பை இயர் வந்து நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் கட்டுற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் செலவாகும் இது வந்து லாஸ்ட் இயர் ஃபீஸ் டீட்டெயில் இந்த வருஷம் கொஞ்சம் கூட இருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு டியூரேஷனில் பொறுத்த வரைக்கும் நாலு வருஷம் நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வந்து கண்டிப்பாக தியரி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் இந்த பிஎஸ்சி அக்ரியில் இருக்கும் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு விசிட் இந்த மாதிரி கோர்ஸோட நேச்சர் இருக்கும் இந்த பிடெக் அக்ரி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் செவன்த் பாயிண்ட் பாருங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் டீடைல்ஸ் நம்ம டிஎன்ஏயு பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அவங்க யூஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் ரேங்க் ரேஞ்சில் போட்டிருந்தாங்க அதாவது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அதுக்கப்புறம் ஸ்பாட் அட்மிஷன் இந்த மாதிரி நாலு கேட்டகரியில் கவுன்சிலிங் நடந்தது அதாவது ஃபேஸ் ஒன்னில் வந்து வேக்கன்சி இருந்தால் ஃபேஸ் டூக்கு போடுவாங்க அந்த மாதிரி ஃபேஸ் த்ரீ அண்டு ஸ்பாட் அட்மிஷன் ஸோ இந்த மாதிரி நடந்தது இதில் கடைசியாக வந்து அந்த டிஎன்ஏயூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ரேங்க் இருந்திருந்தால் கிடச்சிருக்கும் சீட்டு அப்படின்னா பாருங்கள் இந்த கடைசி காலம் இது பார்த்துக்கோங்க ஓப்பன் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது ஓசியில் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இருந்துச்சு அதுக்கடுத்தது பிசி பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்பிசிஆர் டிஎன்சியாக இருந்தால் பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து எஸ்சி பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறு எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் இருபத்தையாயிரத்து ஆறுநூற்றி அறுபத்தி மூணு எஸ்டி பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஸோ உங்களோட ரேங்க்கு இந்த ரேஞ்சுக்கு உள்ள கன்சர்ன் கேட்டகரியில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருக்கும் ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை அதாவது இந்த ரேங்குக்கு மேலே போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா கட் ஆஃப் பேசிஸில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசி எம்பிசி இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களோட மார்க் வந்து ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ இந்த ரேஞ்சில் இருக்கலாம் உங்களோட கட் ஆஃப் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ ஸோ இந்த கேட்டகரியில் உங்களோட மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி அக்ரிக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க ஓகே நெக்ஸ்ட்டு எயித் பாயிண்ட் பார்க்கலாம் ஹவு டு அப்ளை கவுன்சிலிங் அண்டு ஹவு டு ஜாயின் அ கோர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் டப்ளியூட்யூடபுள்யூ டாட் டிஎன்ஏயூ ஆன்லைன் டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணோம் ஓகேவா ஸோ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற அந்த எல்லாம் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்டு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற நான் வந்து பிடிஎஃப் அங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பொதுவாக கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க அதுக்கு அடுத்தது உங்களோட கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க ஸோ அந்த கால் லெட்டரில் கொடுத்துக்கிற அந்த டேட் அடிப்படையில் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும் அதாவது டிஎன்ஏயு கோவைக்கு போகணும் அங்கே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும் அப்போ வந்து உங்களுக்கு கால் லெட்ரு வந்திருந்தால் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் ஃபீ அப்படின்னு ஒன்று கட்டணும் அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா கட்டணும் அதே வந்து இந்த கேட்டகரியில் வராமல் வேறு எந்த கேட்டகரினாலும் சரி பிசி எம்பிசி டிஎன்சி ஓசி இந்த கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் கட்டணும் இதை வந்து திருப்பி தர மாட்டாங்க நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிடும்போது ஒன் இஸ் டு டென் அப்படிங்கிற ரேஷியோவில் அதாவது ஒரு சீட்டுக்கு பத்து ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுவாங்க அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்குவாங்க சரி இந்த மாதிரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஆன் த ஸ்பாட்டும் வந்து உங்களுக்கு கோர்ஸ் கிடைச்சிருச்சு நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து டுவெண்ட்டி தௌசண்டை கட்டிட்டு அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஃபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோடய ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸில் குறைச்சிக்குவாங்க ஆனால் முன்னாடி சொன்னோம்ல இந்த ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இது வந்து நான் ரீஃபண்டபிள் அல்லது இதை ஃபீஸில் கழிச்சிக்கவும் மாட்டாங்க இது வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டும்தான் ஓகே உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி கவுன்சிலிங் போகாமல் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து அந்தந்த காலேஜை பொறுத்து டைரெக்ட் அட்மிஷனாக இருக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற பனாரஸ் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி இந்திரா காந்தி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒரிசா பஞ்சாப் ஹரியானா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸோ இங்கெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கான சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஸ்டாண்டர்டில் இருக்கிற காலேஜஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு காலேஜ் பார்த்திங்கன்னா நம்மளோட கோவையில் இருக்கிற டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ஸோ இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் மெர்ஜ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது நீங்கள் இந்த கோர்ஸ் அதாவது பிஎஸ்சி அக்ரி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம் அல்லது அக்ரி எக்ஸ்டென்சிவ் ஆஃபீஸர் ஆகலாம் அடுத்தது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கூட எழுதலாம் டிஎன்பிஎஸ்சியில் அக்ரிக்குன்னு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு பேங்கிங் செக்டார் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃபீல்டு ஆஃபீஸர் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஜூனியர் அக்ரி ஆஃபீஸர் ஸோ இந்த கேட்டகிரிலாம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான ஏரியாஸ் அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ட்ர்பனர் ஆகலாம் அதாவது தொழில் முனைவோர் நீங்களாம் வந்து பால் டைரி அதுக்கப்புறம் பண்ணை இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த பிஎஸ்சி அக்ரி முடித்ததுக்கப்புறம் அடுத்து லாஸ்ட்டு ஸ்லைடு என்னென்ன காலேஜஸில் உங்களுக்கு இந்த பிஎஸ்சி அக்ரி கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க மொத்தமாக ரெண்டு ஸ்லைட் இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பயன்பட்டுருந்தால் உங்கள் நண்பர்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி